இவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அலைஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலே எம்சிஎஸ் ட்ரெயினிங் அகாடமின்னு தமிழுங்கிறது தொடர்ச்சியாக ஃபாலோ வரணும் மந்த் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ இருந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு டென் டேஸ் கரெக்டாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம டா நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண ஒரு போட்டால் இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு அலைஸ் ப்ளூ மற்றும் ஃபாரக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு உங்களுக்கு மேபடி ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்மளோட குரூப்ல ஜாயின் பண்ண ஒரு விருப்பம் நீ ஜாயின் பண்ணிக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியை நம்ம பார்க்கலாம் நிப்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஏறவும் ஏறவும்ல எங்க இருந்து ஒரு பை சான்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நானூறுல நம்ம பை தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அந்த வகையில் இப்போ இருபத்தஞ்சு நூறுக்கு மேலே பையாச்சுன்னா பண்ணலாம் நம்ம அதாவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம் பட் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லை நேற்று எக்ஸ்பிரி அப்படின்றனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு ட்ரேட் ஆகி எல்லாமே பிரிமம் குறைஞ்சிருச்சு இப்போ அந்த வகையில் வச்சு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் இங்கே வால்யூமும் இருக்கணும் அப்படின்னா தான் அடுத்த பிரேக் அவுட் ஆகும் நம்ம மீண்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஓன்லி பைக்கு மட்டும்தான் இருபத்தஞ்சு நானூறு டார்கெட்டு இருபத்தஞ்சு நானூறு கால் ஆப்ஷனுக்கு நம்ம பிரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் மார்க்கெட் கொஞ்சம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சரிங்களா வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அரைச்சி நமக்கு ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ கீழே இருந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா மாதிரி நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அதே மாதிரி பேங்க் முட்டியை பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா இப்போ பேங்க் முட்டியை பொறுத்தளவுக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரேக் அவுட் ஐம்பத்தி ஒன்று நானூறுல ட்ரேட் ஆகுது இல்லையா இங்கே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா இல்லை ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும் இங்கே பை வால்யூம் வரணும் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியோட லெவல்ஸ் இது லாஸ்ட் வீக் கான்ட்ராக்டு இது எக்ஸ்பீரியாயிடுச்சு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்பாட்டில் நம்ம பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன இருக்குது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுது ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையிங் வேல்யூம் வருது இந்த ஓப்பனான ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நம்ம அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கணும் தாராளமாக எடுத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு நானூறு கால் எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அதே மாதிரி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏழ்நூறு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குது ஆப்ஷனில் மிஸ் பண்ணிட வேணாம் இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சா தான் நம்ம வந்து மண்டே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அடுத்து வச்சு பார்த்தோம்னா பேங்க் நூட்டி பேங்க் நூட்டியை பொறுத்தளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மேலே சார் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நிஃப்டி ஏறும் பட்சத்தில் இப்போ நாற்பத்தி ஐம்பத்தி ஐநூறுக்கு மேலே சரிங்களா இன்னும் ஒரு நூறு பாயிண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் டார்கெட் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கால் ஆப்ஷனுக்கு நம்ம ஃப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ பேங்க் மூட்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கால் நிப்டியை பொறுத்த அளவுக்கு இருபத்தஞ்சு நானூறு கால் சரிங்களா ரெண்டுமே கேப் அப்ள ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கரெக்டாக இருக்கும் சரிங்களா செல்லுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா சார்னால் செல்லுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம் அதே டயத்தில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கோமோ அதுக்கு தகுந்த ரிஸ்க் மட்டும் எடுத்தால் போதும் ரொம்ப எடுக்க வேணாம் சரிங்களா இப்போ வேல்டு வைடாக ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் சரிங்களா ஆனால் நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னா கேப் தான் இருக்கும் மார்க்கெட்டை சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஐம்பத்தி ஒன்று ஐநூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகட்டும் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடியணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு ஐநூ இரநூத்தம்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா க்ளோசிங் டையத்தில் நீங்கள் எடுத்து வைங்க சரிங்களா தப்பில்ல ஓன்லி பைக்கு மட்டும் தான் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸு அடுத்து வச்சு பார்த்தோம்னா கோல்டு கோல்டை பொறுத்தளவுக்கு ஓன்லி பைன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது போக அது அந்த இதை அவுட் ஆகலை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைம் வந்து அதே ஹையாக பிரேக் அவுட் ஆகாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இரண்டாலுமே நம்ம வந்து ஒன்லி பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால பெரிய அளவில் இறங்கலை நானூற்றி தொண்ணூறுக்கு கீழே இறங்கினா மட்டுமே செல்லுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ ஐநூற்றி முப்பதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே பைக்கு ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல என்ன சார் பண்ணலன்னா ஒன் ஹவரில் ட்ரெண்ட் வந்து செல்லிங் வால்யூம் நடக்கிறனால நம்ம செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு பார்க்கலாம் இப்போ ஃபிஃப்டி மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸ் டென்த்து எல்லாமே ஓகே தான் சரிங்களா இப்போ செல் பண்ணலாமா சார் அப்படின்னு வச்சு பார்க்கும் பட்சத்தில் ஐநூற்றி மூணு இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம் டார்கெட்டு இருபது ஒரு பத்து ஸ்டாப் ஸ்டாப்பில் வைக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட வேணாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்தாமே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம என்ட்ரி எடுப்போம் இது வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு பை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த மாதிரி தான் நடக்குது அப்போ நல்ல பைனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லாம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது அடுத்து வச்சு பார்த்தோம்னா ஜெர்மனி ஃபார்ட்டி எல்லாமே ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவரில் பிரேக் அவுட் ஆனாலும் எல்லாமே பைக்கு தான் ஃப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம் மண்டே மண்டேலேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபாரஸ்ட் ட்ரைடிங்கில் அதே மாதிரி ஜெர்மனி ஃபார்ட்டிக்கு அடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் மார்க்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு சின்ன சின்ன ஒரு ப்ராஃபிட் பிக்கிங் மார்னிங்கே நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு க்ளோஸ் பண்ணிடணும் ப்ராஃபிட் புக்கிங்கு சரி அந்த வகையில் நேச்சுரல் கேஸை நம்ம செக் பண்ணுவோம் இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் பண்ணலாம் ஒன் எயிட்டி த்ரீக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா இதெல்லாம் வந்து மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம் இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும் இங்கே பையும் வாலியும் வந்துருச்சு இந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம ஒன் எயிட்டி டூக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு பை சான்ஸ் எடுத்து வச்சிடலாம் டார்கெட்டு ஒன் எயிட்டி செவன் ஒன் நைன்ட்டி செவன் டூ நாட் த்ரீ வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி கூடாயில் இப்போ கூட இல்லை பொறுத்தளவுக்கு நேற்று வந்து பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் இரநூறு ஆறாயிரத்தி முந்நூற்றி முந்நூறுக்கு மேலே ஆல்மோஸ்ட் பை சான்ஸு இங்கே பை வந்ததுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஏடிஎக்ஸ் தான் இருக்குது இன்றைக்கி தாராளமாக பை பண்ணுறதுனா பை பை பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இங்கே ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து வரணும் அப்போ எதுக்கு மேலே வரும் அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி இருபதுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் பட் ஆறாயிரத்தி நானூற்றி இருபது பிறைய கூட்டாச்சுன்னா தாராளமாக எண்ட்ரை எடுத்துக்கலாம் தப்பு இல்லை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் மார்க்கெட்டில் ஃபாரஸ்ட்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் கூடாயில் பொறுத்தளவுக்கு கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாங்கிறது நேற்று எடுத்திருந்த பட்சத்தில் கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து நேற்று ஈவினிங் மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ இன்ன யுஎஸ் மார்க்கெட்டில் யுஎஸ்ஐ சரிங்களா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் அது எம்டி ஃபோர் சார்ட்டில் சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ வந்து கண்டிஷன் கரெக்டாக வரும் பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த இடத்துலையும் ஒன்றும் தவறு இல்லை ஆறாயிரத்தி சாரி குடாயில் பொறுத்த ஆறாயிரத்தி நானூற்றி இருபது பிரேக் ஓட்டாச்சுன்னா தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லா மார்க்கெட்டுமே நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்குது நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது மந்த் ஆரம்பமாக மீண்டும் முக்கியம் ஒன்றாம் தேதியிலருந்து டென் டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஃபிஃப்டி டூ ஒரு ஒன் டாக் கேன் பண்ணிடலாம் அதுக்கு எந்த இடத்துல எந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டெய்லி ட்ரேட் பண்ணக்கூடாது வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் என்ட்ரி எடுத்தால் போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணலாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண ஒரு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ப்ரீமியம் குரூப் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எம்டி ஃபோர் ஆட்டோமேட்டிக்கா பயன் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ண பட்சத்தில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுறதுல வாய்ப்பில் அந்த ஒரு மூணு இண்டிகேட்டரை வச்சு பண்ணுறோம் மூணு இண்டிகேட்டருமே சேம் கண்டிஷன் வந்தால் மட்டும் தான் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் டோல்பியம் சந்திப்போம் நன்றி